ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி நீ என் கூட இல்லாத ஒவ்வொரு நாளும் என் ஆயில ரெண்டு நாள் குறைஞ்ச மாதிரி. நான் இது வரைக்கும் செஞ்சதும் இனிமேல் செய்ய போறதும் எல்லாமே உன்னோட நிர்வாகத்துக்கிட்ட பேசி பார்த்துட்டேன். என்னுடைய பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகம் ஒத்து வரல. 10ல் 8 கோரிக்கைகளை நிர்வாகமே ஏத்துக்கிச்சு. எங்களை வேலைக்கு போக விடாம ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க விடாம ஏன் இந்த மாதிரி தடுக்கிறீங்க? ஏற்கனவே கம்பெனியை மூடி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. யோ, எத்தனை நாளான என்னையா? இன்னும் 2 கோரிக்கை இருக்குது இல்ல? அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குற பேச்சுக்கே இடம் கிடையாது. புரியுதா? ஏன் அந்த 2 கோரிக்கையால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? என்ன சொன்ன என்ன சொன்ன? இங்க வா. Thank you.
இப்பவே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை தாங்க இருக்கும். போன வாரம் கடந்தூர்ல தாங்க முடியாம நம்ம பழனிவேல் சாப்பாட்டுல விஷத்துக்கிறது சாப்பிட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்க. மாணிக்கம் தன்னோட மனைவி மருத்துவ செலவுக்காக நிர்வாகத்திட பணம் கேட்டிருந்தாரு. பணம் தர்றேன்னு சொன்ன முதலாளி இந்த ஸ்ட்ரைக்கு காரணம் காட்டி பணம் தர மறுத்துட்டாரு. அதனால அவரோட மனைவி இறந்துட்டாங்க. தயவு செய்து இந்த ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிடுங்க சார். அதெல்லாம் முடியவே முடியாது. டேய், நாலு பேர் செத்தா தாண்டா 4000 பேர் நல்லா இருக்க முடியும்? சண்டால செத்துட்டான் பழனி குடும்பத்தோட சாபம் சும்மாவா விடும்? இப்ப என்ன செய்யலாம்? இவனை கொன்னவனுக்கு முதல்ல கோயில் கட்டி கும்பிடனியா? இன்னையோட நம்மள புடிச்ச சனி எல்லாம் ஒளிஞ்சு அப்போ நாளை இருந்து நாமலாம் வேலைக்கு போகலாம், சந்தோஷமா போலாம். செத்து போன ஒண்ணும் ஊர் பேர் தெரியாத சாதாரண மனுஷன் இல்ல. பாண்டியன் ஆளுங்கட்சிக்காரன், தொழில் சங்க தலைவன். போலீஸ்காரங்க ரிப்போர்ட் படி எவனோ ஒருத்த மொட்டை மாடியில இருந்து பாண்டியன் நெஞ்சு குறி வச்சு சுட்டிருக்கான். அவன் குறி வச்சது பாண்டியன் மட்டும் இல்ல, நம்ம போலீஸ்காரனுடைய கௌரவம், மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டான். சிஎம் சைட்லயும் சரி, எதிர்கட்சி சைட்லயும் சரி, நம்மளை கூப்பிட்டு நார் நாரா கிழி கிழிக்கிறாங்க. கேக்குறதுக்கு கேவலமா இருக்கு. 2.5 மாசத்துல 4 கொலை, அதுவும் எல்லாம் விஐபிஸ். நம்மள என்ன பண்றோம்? நம்மள என்ன பண்ணணும்னு கேக்குறேன். சைலண்டா இருக்கீங்க. யூ ஷுட் பி அலர்ட் ஆல்வேஸ் சார். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அமைச்சிருக்கோம். அதுக்கு யார் பொறுப்பு? அசிஸ்டன்ட் கமிஷனர் லதா. அது சம்பந்தமா பொண்ணு நீங்க கட்டிட வேலை ஆரம்பிக்கலாம். சோனோசக்கு காக்கினி எத்துக்கரா சுசுமித்தை குடாசாய். மாடல் ரொம்ப நல்லா இருக்கான், கட்டிட வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மாடல், நீங்கெல்லாம் ஒரு ஆர்கிடெக்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஆர்கிடெக்ட பாக்க சொல்லுங்க. கரேவா மொஷி சுரேகா கினி இரானா கரேபா ஹொகானோ செகாஷியோ சகாசியோனி தோ இது இமாசு ஒமேவா குஷி ஒட்டசுனா. ஈனா சுகினி அஜ்மினா சாய். மாடல் ரொம்ப நல்லா இருக்கான், இமீடியட்டா வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஹரிகத்து குஷமஷிதா சயனரா 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 சயனரா. மிஸ் மோனா, ஜஸ்ட் எ மினிட் இஃப் யூ டோன்ட் மைண்ட். மாடல் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது போதும். ஆமா, ஏன் வீணா பம்பு பண்ற? அம்மா, ஏன் இத்தனை நாளா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணல? மாடல் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். தெரியாது.
பட்டினி பொண்ணு சுத்தியம் வந்தா கண்காட்சி பம்பர கண்ணு பந்தயம் ஒண்ணு வெச்சது நெஞ்சோதியாச்சு வந்தா கண்காட்சி பம்பர கண்ணு வந்தயம் ஒண்ணு வெச்சது நெஞ்சோதியாச்சு reporting as ordered. Take your seat. Thank you, sir. இவன்தான் தீரன். உண்மையான பேர் பிரேம்.
இவனுக்கு துப்பாக்கிக்காரன் இன்னொரு பேர் இருக்கு. எஸ் 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 கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோ ஆன். சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு சமுதாயத்துல தப்பு செஞ்ச பலரை சாட்சியே இல்லாம சுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். ஜெயிலர்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? இல்ல சார், இவன் வெளியில வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப 4 மாசமா நடக்கிற கொலைகளை பார்த்தா இவன் பாணியில இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா இவன் தான் இந்த கொலைகளை செஞ்சிருப்பான், சந்தேகமே இல்ல. இந்த ஃபைல வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், யாருக்கும் தெரியாது. இவனை பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? இப்பதான் ஃபைல முதல்ல உங்ககிட்ட கொண்டு வரேன். லதா, உங்களை நம்பலாமா? நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? சொல்லுங்க சார். மிஸ் லதா, அந்த ஃபைல் எங்கே இருக்கட்டும்? ஹலோ, ராஜ்சேகர். என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எங்க முதலாளி சொல்றதை தான் நான் செய்வேன். நாம செய்யற தொழில நியாயம் வேணையா? அதனால நீங்க கேட்ட 15 லட்சத்தை தர முடியாது. சார், என்ன சார் நீங்க கொண்டு வந்திருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் தான் சார். பாட்டிங்க எல்லாம் வந்த பிறகு கடைசி நேரத்தை அப்படி ரொம்ப பண்றீங்களே. அதுக்கு என்ன பண்றது? நீ கூட்டிட்டு வந்த பொண்ணுங்க அப்படி நல்ல வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி எங்களை எல்லாம் விபச்சாரத்துல ஈடுபட சொல்றீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. இனிமே 1 நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம். என்னது, இருக்க மாட்டீங்களா? இது என்ன தப்பான தொழில் நினைச்சீங்களா? பிச்சை எடுக்கிறது தவிர மத்த எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தாமா? இதுலதான் சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பொண்ணுங்களோட மதிப்பு 8 லட்சம் தான். இஷ்டம் தான் வாங்கிக்க, இல்லன்னா ஆளை விடு. சார், பிரச்சனை பண்ணாதீங்க சார். என்னையா, உன் நெத்தியில லேசா ஒளி தெரியுது. என்னது, லேசா ஒளியா? லேசா ஒளி இல்லடா, லேசர் ஒளி. நெத்தியடி. Yeah.
எல்லாரும் வாங்க, பயப்படாம வாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணது யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? இந்த பணத்தை சரிசமமா பிரிச்சுக்கிட்டு பத்திரமா இங்க இருந்து ஊருக்கு போய் சேருங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருங்க. Good morning, Mr. Dheeran. Good morning. யார் நீங்க? I am Miss Susila Naidu. லேடிஸ் குடும்ப மலர் பத்திரிக்கையில இருந்து உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். I am sorry. அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் யாரையும் பாக்குறது இல்ல. நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். I'll see you some other time. Mr. Dheeran, ஆபத்துல இருக்கிறவங்களை உடனே போய் காப்பாத்துவீங்களாமே? உண்மையா? அது மனித இயல்பு தானே? அதுக்காக கொலையும் செய்வீங்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். You're wasting my time. நீங்க போகலாம். மிஸ் சுஷீலா நாயுடு இந்த கேள்வியை கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இதே கேள்வியை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் லதா கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நீங்களா? பார்க்கறதுக்கு சினிமா ஸ்டார் மாதிரி வந்திருக்கீங்க. டிஜிபி சார் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். போலீஸ் ட்ரெஸ்ல வந்து உங்களை இழுத்துட்டு போய் உங்க மரியாதையை குறைக்க வேண்டாங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன் மிஸ்டர் திரன், மிஸ்டர் பிரேம் ஆர் ஹூஎவர் யூ ஆர். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் லதா ஆர் சுஷீலா ஆர் ஹூஎவர் யூ ஆர். நோ, யூ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் திரன். ஒண்ணு, நீங்க என் கூட போலீஸ் ஜீப்ல வரீங்க, இல்ல நான் உங்க கார்ல வரேன். வசதி எப்படி? என் கார்ல நீங்க வரீங்க. ஷால் வி? எஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல தான் போறோம் இல்ல? ஐ அம் சாரி, எனக்கு புரியல. புரியல? சத்தியத்தை காப்பாத்தணும் ரெண்டு பேரும் நினைக்கிறோம். சட்டத்தின் கையால சத்தியத்தை காப்பாத்தணும் நான் நினைக்கிறேன். ஆனா நீ சட்டத்தை உன் கையில வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். வெரி குட். அதான் ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல போறோம்னு சொன்னேன். இப்பவும் புரியல. என்ன மிஸ்டர் விளையாடுறியா? ரெண்டு மாசம் நாலஞ்சு விஐபிங்கள கொலை பண்ணிட்டு ஒண்ணும் புரியலங்கிற? அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் தான் சாட்சி ஆதாரம் போதுமா? என்ன தீரன், உனக்கு ஒரு பிரிண்ட் போட சொல்லிட்டேன். ஜெயிலில் ஆறு அமர்ந்து உட்காந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை வச்சு உனக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி தர முடியும். எஸ், வாங்கி தருவேன். இதில் எனக்கு விருப்பம் இல்லை. என் விருப்பமே வேற. வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு சேவ் யூ. உன்னை காப்பாற்றணுங்கிறது தான். இவரை காப்பாத்துறதுனால நமக்கு என்ன லாபம்? மேடம், எவ்வளவு லாபம் எதிர்பார்க்கறீங்க? நோ நோ நோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க தீரன். காசு பணம் தேவையில்லை. We need your service. என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
கொலை செய்யணும். ஒன்னு இல்ல, மூணு. யார சட்டத்துல சிக்காத மூணு பேர். அப்போ போலீஸால செய்ய முடியாதத இந்த ஜீர்னால் தான் செய்ய முடியும்னு சொல்றீங்க, அப்படிதானே? எஸ், வி ஹேவ் அவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது கோர்ட். அது எனக்கு மேல இருக்க பவர். அந்த கோர்ட்ல நீதி நிலைநாட்ட வேண்டிய வக்கீலுங்க. குற்றவாளிங்க கொடுக்குற நிறைய பணத்துக்காக பொய் சாட்சி தயாரிக்கிறாங்க, சட்டத்தில் இருக்க ஓட்ட உடச்சலை கண்டுபிடிச்சு அது வழியா தப்பிக்க வைக்கிறாங்க. அதோட பெரிய கொடுமை, நீதிபதிக்கே சூட் கேஸ் கொடுத்து தப்பிச்சிடறாங்க. இதனால மக்கள் பார்வையிலிருந்து மறைய முடியாம, மனசாட்சி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தினம் தினம் செத்துட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு அவநிலையை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணணும்ங்கிறதுக்காக தான் படிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்ய முடியல. ஓய், பிரஷர் மேல பிரஷர். தெருவில் சண்டை நடந்தா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குற வீணா போற ஜனங்களுக்கும் இந்த டிஜிபிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எங்க நிலைமை அவ்வளவு கேவலமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுல சட்டத்தை சீர்திருத்தணும். குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனையை கடுமையா மாத்திர வரைக்கும் இந்த நிலைமை நீடிச்சுட்டே தான் இருக்கும். போலீஸ்காரங்க மேல குறை சொல்லி குத்தமே இல்லை. இது உடனே நடக்கக்கூடிய காரியமும் இல்லை. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னா பொது நலனை கருதி சட்டத்தை கையில் எடுத்துட்டு உடனுக்குடன் தண்டனை கொடுக்குற உன்ன மாதிரி ஆள் தேவை. என்ன பாக்குறேன்? பிகாஸ் யூ ஆர் த ஜட்ஜ், ஜூரி அண்ட் எக்ஸிக்யூஷனர். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சா இட்ஸ் வெரி சிம்பிள். நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிருவேன். நான் உங்களை எப்படி நம்புறது? மிஸ்டர் தீரன், யூ ஹவ் அப்சல்யூட்லி நோ சாய்ஸ். என்ன நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, நீ என்ன செய்யணுங்கிறத ஏசி லதா மூலமா மெசேஜ் அனுப்புறேன். இதுல என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. இன்டர்நெட் மூலமா ஐசிக்யூ சிஸ்டத்தில் பேசிப்போம். எந்த காரணத்தை கொண்டும் வேற எந்த வழியில என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு புது கோட் நேம் தரணுமே. Why not? Danger man. Yes, why not? இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணிக்க. எனி க்வெஸ்சன்ஸ்? ஒன்னே ஒன்று, இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம மூணு பேர் மட்டும்தான் தெரியும். அப்படியே இருக்கட்டும். Come in. Good morning, madam. Good morning, madam. Good morning. யார் நீங்க? I am CPCID, Dam. CPCID, Jerry. யா, டாம் அண்ட் ஜெரி, உட்காருங்க ப்ளீஸ், சிட் டவுன். Thank you, thank you. எங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்னபடி நாங்க வந்திருக்கோம். கொலைய பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். மேடம், உங்களால முடியல, டாம் அண்ட் ஜெரி முடிச்சு காட்டுவோம். மேடம், டிவில வர கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்காங்க, இவங்களால அவ்வளவு பெரிய கொலைகாரன் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பட்டன் பாம், பட்டன் பாம். என் திறமையில சந்தேகப்படுற, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே என் தொப்பி உன் தலைய சீவிரும். நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். அவங்க திரும்ப மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்பவுமே வராது மேடம். ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட், என் அசிஸ்டன்ட் வாசுவையும் உங்களோட சேர்த்துக்கிட்டு அவரையும் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் சிஐடி ஆக்கிடுங்க. கார்பரேட். ஓகே மேடம், இஸ் அப்பாயிண்டட். எஸ். இனிமே நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ மேடம். ஸ்டாண்ட் அப். எஸ் சார். கெட் திஸ் ஃபைல். ஓகே சார். லெஃப்ட் ஹேண்ட். தேங்க் யூ சார். ஃபார்வர்ட் மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இவங்கள மாதிரி டிடெக்டிவ்ஸ் இருக்கிற வரைக்கும் கொலகாரனை பிடிக்கவே முடியாது. பண்ணி செல்வகுமரன் ரொம்ப மோசமானவன், போலீஸ்காரங்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயங்கர தலைவலி. இவனை கையும் கிளவும் பிடிச்சு கூட அரசியல் செல்வாக்க வச்சு பலமுறை தப்பிச்சிட்டான்.
இவனை பத்தின முழு விவரம் அந்த டிஸ்க்ல இருக்கு, தெரிஞ்சுக்க. நினைத்தால் உன் கையில் உலகம் சேரும் எப்போதும் வெற்றிதான் வருங்காலம் புந்தன் வாசல் சேரும் உன் பேரை வாழ்த்தித்தான் சந்திரன் உதிப்பான் புன்னாலே புன்னாலே கொடியோர்களின் தலை சாய்ந்துதான் உருண்டோட வேண்டும் தன்னாலே உன் பார்வை அக்கினி பிழம்பு உன் பாதை உலையிட்ட இரும்பு உன் பார்வை அக்கினி பிழம்பு உன் பாதை உலையிட்ட இரும்பு தர்மம் உனக்கு கொடுக்கும் கவசம் நீதி தேவன் உனக்குள் வசியம் தர்மம் உனக்கு கொடுக்கும் கவசம் நீதி தேவன் உனக்குள் வசியம் வெற்றிக்கு பஞ்சம் இல்லை The judge, the jury, the executioner The judge, the jury, the executioner நினைத்தால் உன் கையில் உலகம் சேரும் எப்போதும் வெற்றிதான் வருங்காலம் புந்தன் வாசல் சேரும் உன் பேரை வாழ்த்தித்தான் தருமம் நீயே தலைவன் நீயே தீர்ப்பும் நீயே நீதிக்கு தோல்வி இல்லை The judge, the jury, the executioner The judge, the jury, the executioner Yeah! போலீஸ் லைன் டூ நாட் கிராஸ் நம்ம தான் போலீஸ் ஆச்சியா எடியா கத்துறிய யோ நான் என்ன கடையை திறக்கிறேன் இல்ல சார் முத முதல்ல நான் உங்க கூட கொலையை கண்டுபிடிக்க போறேன் மலர்கள் எடுத்து வச்சு போவோம் சார் நான் சிஏடியா சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது சார் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார் நீங்க ஒரு துப்பறியும் சிகரம் நீ வைக்கிற ஐசி எப்படி தெரியுமா டைட்டானிக் கப்பல் கவுந்துச்சுல அதோட பெரிய ஐசா இருக்கு வாய முடிச்சு சும்மா வாயா நீ அந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போறேன் வாயா ஹ
உருவத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். இவ்வளவு வசிக்கமா இருக்கு. வெற்றி வெற்றி தடையம் கிடைச்சிருச்சு. பெருங்கையில தொடக்கூடாது, நம்ம கயிறு அதுல பதிஞ்சிரும். ஐயோ, பாட்டில் எடுக்கலானே, அதுல என் கயிறக இருக்க, நான் மாட்டிக்க போட்டிருக்கேன். இதுலதான் அவன் கைரேக இருக்கு. ஐயா, அடுத்த எட்டு மணி கொடுத்ததான் கையில பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாட்டில் எல்லாம் ரேக பதிக்கிறது இல்ல, கீழே தூக்கி போடுங்க. நிஷ்மார் மேன், எல்லாம் எனக்கு தெரியும். திருப்பி அடிங்க சார். எனக்கு தெரியாதா, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேயா. பாத்தியா, என்னமோ சொன்னீங்க, உலகார கைராக இதுல இருக்கு. ஆண்டவனே வந்தாலும் இவனை காப்பாத்த முடியாது. இத வச்சு இவனை தூக்கு மாட்டையில ஏத்தல. என் பேரு சிஐடி டாமன். நியமன் கத்துற, பயப்படாத, தொழில் புதுசா, அப்படித்தான் இருக்கும் தொழில. வா சார், இதை உடனே நான் சார். அசண்டா இப்படிதான் இருக்கணும், கேர்ஃபுல். ஓகே ஓகே. பாவ டாமு, இதை மட்டும் அவன் கையில கடிச்சா நல்ல பேரும் ப்ரமோஷனா கிடைக்கும். இத அவன் கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு போவோம். சுடுறத சுடுறத சுடுற. யோ, இங்க வாயா சார். என்ன பண்ண, பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு சார். இடியட், நான்சென்ஸ். என் லைஃபே போச்சு, என் ப்ரொஃபஷனலே போச்சு. காட்டான் ஏர்ல சேர்ந்து அவர்லாம் நினைச்சேன், அதுக்கும் போச்சு. டேய், உன்னை கூட்டி வந்த பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். சார், காலில் சூதா இருக்கு, செருப்பு இல்லையே. கடையில் வாங்கி அடிப்பேன். அடிச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்ச கடையில் வாங்குங்க. ஏன் கம்சம் வாங்கவா, அதெல்லாம் விட மாட்டேன். போயா போயா. ராஜேஸ்வரியா, சரியான குழு. இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்து நிக்கிறேன். வாயா. என்னோட நேரம் ஒர்க்கட்டாது சார். வேண்டாது. நல்லா கேட்டுக்க, இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போறேன். இல்ல செல்வகுமார், இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போற. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறேடானே. நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். சட்டத்தின் பிடியில இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சிரிக்கிறியா? சிரிச்சுக்க, இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு. செங்கல்பட்டுல ஒரு குடும்பத்தையே எரிச்சு சாகடிச்சே, அவங்களுக்கு வேண்டியவன். அதை தட்டி கேட்க வந்த 4 பேரை கொலை பண்ணியே, அவங்களுக்கு வேண்டியவன். போலீஸ்காரங்க 52 பேரை கண்ணிபடி வச்சு சாகடிச்சியே, அவங்களுக்கு வேண்டியவன். இப்படி பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வேண்டியவன்னா? அதெல்லாம் பழைய கதை, புதுசா சுட சுட ஏதாவது சொல்ல. புது கதை தானே? நீ திராட்சை சாப்பிடுறத பத்தி சொல்லவா, இல்ல உன் பின்னாடி கருப்பா 4 தடி பசங்க நிக்கிறாங்களே அதை பத்தி சொல்லவா, ஆள் உன் எதிர்க்க 4-5 பொண்ணுங்க நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்களே அதை சொல்லவா, எதை சொல்ல? ஓகே, என்ன கொல்லாம இருக்கா, என்ன பண்ணணும்? ஒரே வழி,
நீயே தற்கொலை பண்ணிக்க. ஓகே ஓகே, நீ விஷயம் உள்ள ஆளுதான், ஒத்துக்கணும். இங்கே பா, பேரம் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன கொள்றதுக்கு உன்னை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க உனக்கு தரதை விட ரெண்டு மடங்கு நான் அதிகமா தரேன். நீ என்ன பண்ற, அவங்கள கொண்டாடுற. என்ன அனுப்புனது கடவுள். கடவுள் எப்படி கொள்றது? நீ யாருன்னு எனக்கு தெரியாதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை நம்ம நேரில் சந்திச்சு நம்ம பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? கவலையப்படாத, நீ சாகிறதுக்கு முன்னாடி நீ பார்க்க போற முகம் இந்த நீதி தேவனோட முகமா தான் இருக்கும். You will then know what the face of justice looks like. Until we meet, say your prayers. அரசிப்பா, என்னையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் தீத்துருக்கிறோம், இவனுக்கு போய் எங்க இருந்தா எவனோ போன்ல பேசுறான், அவனுக்கு போய் பயப்படுறீங்களே? நம்மளை பத்தி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான்டா. நான் என்ன கலர் சட்டி போட்டிருக்கேன்னு கூட சொல்றேன்டா. ரொம்ப விவரமான ஆளா இருக்கான் போல் இருக்கு. இங்க உட்காந்து ரிஸ்க் எடுத்துட்டு கூட வா, நம்ம வழக்கமா போற இடத்துக்கு போயிடலாம். கிளம்பு. வழக்கமான இடம், நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் நீ எங்க இருப்ப நான் கண்டுபிடிப்பேன். உன் பேனை உன் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும். இறங்குங்களா முண்டங்களா, தண்ட சொத்து தடி ராமனுங்களா, என்ன சுத்தி வாங்கடா. ரிசப்ஷன்ல கேட்டா எனக்கு குளிர் ஜரம் சொல்லிருக்க. சுத்தி வா, இவனு பாக்குறானா பாரு, சுத்தி வாடா. ஹலோ, எங்க ரூம் திறந்திருக்குல்ல? எஸ் சார். அம்பாசிடர் பல்லவா, மரம் மாதிரி நிக்காம சந்து வந்தெல்லாம் பாருங்கடா. கிடைக்காம ஏத்தல சுத்துது. அந்த வலையை திறந்து நல்லா பாரு. நல்லா பார்த்து டைட் பண்றா. என்ன கொலை பண்றவன் சொல்றேன், குள்ளமணி மாதிரி இருந்து உள்ள இருந்து குதிச்சிட போறான்டா. குள்ளமணியோட குழந்தை கூட இதுல வர முடியாதுண்ணே. ரிலாக்ஸ் ஆயிருங்க, டிவியை பாருங்க, டென்ஷன்லாம் குறையும். போடா, அப்படியே பாம்பு இருக்குண்டா, வெடிச்சு வெடிச்சு போயிரு. ஒண்ணும் இல்லண்ணே, படம் தான் தெரியுது பாருங்க. கரங்கு சொல்லிட்டு வாடா. அண்ணே, மாடி இருக்க எல்லா ரூமும் நம்ம தான் வாடகை எடுத்திருக்கோம். எல்லாத்துலயும் மழை தான் இருக்காங்க. ஒரு ஈக்காக்கா கூட உள்ள வர முடியாதுண்ணே. Thank you.
ஒருவேளை என்ன பயமுறுத்தியே கொள்ற பிளான் ஏதாவது இருக்குமோ? டே ஏதாவது பட்ஜெட் ஏதாவது பிளானிங் ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. இருங்க மாதிரி இந்த நாலு நாய்களை கொண்டாந்ததுக்கு அந்த நாலு பொண்ணுங்களையாவது கொண்டாந்துருக்கலாம். கதகதப்பா இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் போலீஸ் போர்ஸ் அலர்ட்டா இருக்காங்க. எந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எஸ் ஓகே, ஐல் கெட் பேக் டு யூ. அன்போ பாசமோ எதுவுமே குறையில. கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ ப்ளீஸ். Then I'm all yours. இதே தான் எப்பவும் சொல்றீங்க. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு பூரா ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்ற. ஐயோ கம். ஓகே கம். அண்டா கா கசம் அபூ கா ஹுக்கும் திரந்தெடு சீசேம்.
இவன் முன்னாள் மந்திரி ரத்னவேல். மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அடுத்த வேளை சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தவன் இந்த ராஸ்கல் இன்னைக்கு 500 கோடிக்கு அதிபதி. எப்படின்னா, அவனுக்கு வேண்டப்பட்ட ஆர்பி பிரான்சிஸ்ங்கிற பினாமி பேரில் மெட்ராஸ் பெனிஃபிட் ஃபண்ட்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணும். அதில் பாவம் ஏழைங்க நிறைய டெபாசிட் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 200 கோடி இருக்கும். மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு திடீர்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான். பெனிஃபிட் ஃபண்ட் திடீர் க்ளோஸ் பண்ணதால் பயந்து போன ஆர்பி பிரான்சிஸ் தலைமறைவாயிட்டான். பப்ளிக் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸை வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். பெங்களூரில் ஏதோ ஒரு லாட்ஜில் அவன் தலைமறைவாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். உடனே பிரான்சிஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரித்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரத்னவேல் தான் காரணம், மொத்த பணமும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி அதில் கையெழுத்தும் போட்டு கொடுத்தான். இந்த விஷயம் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த முதலமைச்சருக்கு தெரிய வந்தது. அவர் ரத்னவேலை கூப்பிட்டு விசாரிச்சார், மக்களுடைய பணத்தை 2 நாளில் திருப்பி கொடுக்க சொன்னார். அப்படி நீ திருப்பி கொடுக்கல, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன் வான் பண்ணார். அப்போ நான் கூடவே நிற்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான வாக்குவாதம். ரத்னவேல் கோபமா சிஎம்ஐ பார்த்து சொன்னான், உன்னை பதவியிலிருந்து இறக்கி உன் ஆட்சி கலைக்கிறனா இல்லையா பாருன்னு சவால் விட்டுட்டு கோபமா வெளியே போனான். வெளியே போனவன் முதல் வேலையா சாட்சி கலைக்கணுங்கிறதுக்காக பினாபி ஆர்பி பிரான்சிஸை கொலை செஞ்சான். அவன் ஆட்சியை கவுத்ததை பத்தி நான் கவலைப்படல, ஆனா அந்த ஆட்சியை கவுத்த விதம் என் நெஞ்சே பதறது. அந்த கோர சம்பவத்தை இப்ப நான் சொல்றேன். முடி போடுற, எல்லாரும் முடி போடுற. நினைச்சுக்கிட்டு அவனை கொண்டுட்டு அவன் மோசடி செஞ்சு 200 கோடியை நீ மீட்டுட்டுவான். அதெல்லாம் ஏழை ஜனங்களோட பணம், அது அவங்க கிட்ட தான் போய் சேரணும். எஸ், இதோட அவன் செத்தான். you
என்னையா பண்ற? யாரையா நீ? The judge, the jury, the executioner. என்னையா? நாம் வாடு கேட்டுதே இருக்கிறேன், உன் வாடு நின்னுதே இருக்கிறேன். என் பேர் ராமன் பாபு. இது என்னுடைய government authorization letter. தலிப்பாயா. யோ, இதை பாரியா, இது முன்னால் மந்திரி ரத்தின வேலை இடம். உங்க கவர்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் இங்க சொல்லுபடியாகாது. ஏன்னா இது தனியார் இடம். வாயா. உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? வர. என் என்னுடைய ப்ராப்பர்ட்டில நீ என்ன சர்வே பண்ற? இது அரசாங்க ரகசியம், வெளியில சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எங்கிட்ட கேக்குறீங்களே, எப்படி பதில் சொல்றது? ஏய் போங்கடா, வாங்கடா. நீ ஒரு வருஷம் சம்பளமா சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நிமிஷத்துல சம்பாதிச்சிடலாம். ரகசியத்தை சொன்னான். இப்பவே சொல்றேன் சார். அதாவது அந்தமான் தீவுக்கிட்ட கடலுக்கு அடியில பூமியில பிளவு ஏற்பட்டு அப்படி விரிசல் விட்டு தமிழ்நாடு நோக்கி வருது. இந்த மேப்ப பாருங்க. அதனால உங்க ஏரியாவில் இருக்க மேட்டூர் டேம், பூலாம்பட்டி டேம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அணையில பிளவு ஏற்பட்டு டேம் உடைஞ்சி தண்ணி புகுந்தா இந்த ஏரியா சுத்தி 30 கிலோமீட்டர் மூழ்கிடும். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க உங்க இடத்துக்கு தான் முதல்ல பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? யோ தலியா, வெளிச்சு விடியா. நம்பவே முடியலையே, சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. என்ன சார் பண்றது, உலகம் முன்ன மாதிரி இல்லையே. சரி, நீ உன் சர்வே வேலையை கவனி. சரி சார். மறுபடியும் இது சம்பந்தமா முக்கியமான விஷயம் தெரிஞ்சா உடனே சொல்லு, உனக்கு இதோட டபுள் மடங்கு பணம் தரேன். மறுபடியும் பிடிக்க மாட்டீங்களே. இந்த மேப்பை நான் எடுத்துக்கலாமா? மேப்பு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சரி பரவாயில்ல சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நான் வரேன் சார். ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நான் ரத்னவேல் பேசுறேன், சீதாராமன் இருக்காரா? அரே நமஸ்கார் சார், நான் சீதாராமன் தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? உங்க குரலை கேட்டு எத்தனை நாள் ஆறுது? சௌக்கியமா இருக்காளா? என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்லை, உங்க டெல்லி ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தான், வந்து எங்க கிராமத்தை சுத்தி சர்வே எடுத்தான். ஏதோ பூகம்பம் வரப்போதுன்னு ரகசியமா சொல்லிட்டு போனான். அதான் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். என்னது பூகம்பமா? என்ன சார் இது? யாரோ உங்க காதுல நல்லா பூவ சுத்தி இருக்கா? யோ நான் கேக்குறேன், சிரிச்சிட்டு இருக்க. சாரி சார், சாரி. என்ன போச்சுண்டேலா? நான் என்ன பண்றது, டெல்லிக்கார கிட்ட சரியான தகவலே வரமாட்டேங்கிறது. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஓகேயா? ஐயா ஐயா. என்னயா? கதிரேசி செட்டியார் வீட்டுல கார்ட்ஸ் பார்ட்டி இன்னைக்கு நைட் ஏற்பாடு பண்ணிருக்காரா? அத உங்ககிட்ட கட்டாயமா ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி கிட்ட ஒண்ணு ஒண்ணு ஆள விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச லட்சுமி பொண்ண ஏற்பாடு பண்ணிருக்காரா? அதையும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாரு. பார்ட்டி எத்தனை மணிக்கு? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு. சரி.
முக்கிய அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் மேட்டூர் பூலாம்பட்டி பகுதியை சுற்றி 5.5 ரிக்டர் வரை நில அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் நில அதிர்ச்சி 7.5-9.5 ரிக்டர் ஸ்கேல் வரை ஏற்படலாம் என புவியியல் ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. அரசும் செஞ்சிலுவை சங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு உதவிக்காக விரைந்துள்ளனர். ஏய் ஏய் ஏந்திரி, பூகம்பம் வர போது, பெட்டல ஆடி ஒண்ணு தெரியலையா? ஏந்திரி, பூகம்பமா? நீங்க தான் ஏதோ பண்ணீங்கன்னு நினைச்சேன். இப்ப எழுந்து போறே இல்லையா? நான் வரல, நீங்க போங்க. என் பேர் செத்து சொல்ல. ஓயா
யாரு? The judge, the jury, the executioner. Hey, Nia. Hey. இதை மறந்துட்ட. என் பணத்தை திருடலான்னு திட்டம் போட்டு பூகம் போன்னு போய் சொல்லி என்னை முட்டாளாக்கி இங்கே வரவழைச்சிட்டல அப்படித்தானே? இல்லை, என்னை கொண்டுட போறியா? இதோ பார், என்னை ஒன்றும் பண்ணாமல் உயிரோட விட்டுனா இந்த பணத்தில் பாதி உனக்கு தந்துடுறேன். எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்க. ஆனால் என்னை விட்டு, என்னை விட்டு ப்ளீஸ். உன்னை உயிரோட விடுறதோ கொலை செய்யறதோ உனக்கு பின்னாடி நிற்கிற ஜனங்க எடுக்க வேண்டிய முடிவு. என்னை காப்பாத்து ப்ளீஸ். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்காக ஒரு வேன்ல போன கல்யாண கோஷ்டியை வெட்டி கொண்டியே அவங்களோட சொந்தக்காரன் தான் இவங்கெல்லாம். நீ அவங்கள கேளு. வேணாம், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. எல்லா படத்தையும் நீங்களே எடுத்துருங்க, உங்களுக்கே கொடுத்துறேன். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சுங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா. வேணாமா, என்ன உங்க புள்ள மாதிரி பேத்தியும் குழந்தையும் கதற கதற வெட்டியே, உன்னை வெட்டாம விட மாட்டேன். அவனை பழி வாங்கியாச்சு, நீங்கெல்லாம் போங்க. I'll call you back. Class. Good work, Danger Man. Thank you, sir. பணம் கிடைச்சதா? பணம் கிடைச்சிருச்சு. எப்போ மட்ராஸ் வர? இப்போ வந்துகிட்டே இருக்கேன். ஓவர் அண்ட் அவுட். ஹலோ, எஸ் ஏசியில் தான் கனெக்ஷன் கொடுமா. முன்னாள் மந்திரி ரத்னவேலு சேலம் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதிசயம் ஆனால் உண்மை. டிஜிபி ராஜசேகரன் தலைமையில் ஏசி லதா முன்னிலையில் இன்று காலை 11 மணி அளவில் MBF பெனிஃபிட் ஃபண்டில் மோசடி செய்யப்பட்ட பணம் 200 கோடி ரூபாயும் கைப்பற்றப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொதுமக்கள் போலீஸ்காரர்களையும் பணத்தை மீட்க காரணமாக இருந்த மற்றவர்களையும் கரகோஷமிட்டு பாராட்டினார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Thank you.
ஹாப்பி பர்த்டே டார்லிங். இவன் தான் யோகராஜ். சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். போலீஸ்காரங்களை எதிரியா நினைக்கிறான். இவனுக்கு கொலை செய்யணும்னா பென்சில் சீவர மாதிரி நிறைய கொலைகள் செய்தான். ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ, லைக் உணவுப் பொருட்கள், மெடிசன்ஸ், பெட்ரோல், இதெல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்க கிட்ட இருந்து போதைப் பொருளை வாங்கி நம்ம சமுதாயத்தில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் வித்து நிறைய பணம் சம்பாதிச்சவன். சமுதாயத்தில் அவனுக்கு நிறைய கெட்ட பேர். இவன் மேல எக்கச்சக்கமான கேஸுகள். அவனுடைய செல்வாக்கை வச்சு ஒவ்வொரு கேஸுலையும் அவன் தப்பிச்சிட்டான். நீ பார்த்ததெல்லாம் போலீஸ் ஃபைல் போட்டோஸ். இந்த போட்டோஸ் எல்லாம் எவிடன்ஸா காட்டி கூட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. ஒரு நாள் இவனையும் தீவிரவாத கும்பலையும் கையும் களவுமா பிடிக்கணும்னு நாங்க பிளான் பண்ணோம். இவனுக்கு எப்படியோ க்ளூ கிடைச்சு வேன்ல தப்பிச்சிட்டான். போலீஸ்காரங்க இவனை விடாம ஃபாலோ பண்ணாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ரோட்ல ஸ்கூல் குழந்தைங்களாம் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவன் கூட பார்க்காம அத்தனை குழந்தைங்க மேலே வண்டி ஏத்தி கொண்டுட்டு இவன் தப்பிச்சிட்டான். அதான் இந்த கோர விபத்து. இவனால சமுதாயம் பாதிக்கப்படணும், ஆனா இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கணும். நோ, கூடாது. அவனை நீ கொன்னே ஆகணும். டேஞ்சர் மேன், இதை நல்லா கேட்டுக்க. இது என்னுடைய பழக்க வழக்கங்கள். நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தெய்வ பக்தியோட கோயில் அதிக கூட்டம் இருக்க நேரத்துல தான் சாமி கும்பிட போவான். விதவிதமா ட்ரெஸ் பண்ணிப்பான், நிறைய போட்டோஸ் எடுத்துப்பான். அதிக பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேப்பர்ல பேர் வரணும்னு பப்ளிசிட்டிக்கு நாயா அலைவான். இந்த ராஸ்கல் ஒரு விளம்பர பிரியன். He's a dead man. 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 எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? ஒரு பெரிய பிரச்சனை. என்னது? நீ கொலை செஞ்சவங்கலாம் செல்வாக்குள்ள அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு வேண்டியவங்க. அரசியல்வாதிகளோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கிறதால சிஎம் என்ன கூப்பிட்டேன். கொலை செஞ்சவங்களை இன்னும் ஒரு வாரத்தில் நீ கண்டுபிடிக்கலன்னா இந்த கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி என்ன கூப்பிட்டு மிரட்டினார். சிபிஐ வந்தா என்ன? என்ன சர்வசாதாரணமா சொல்றேன், சிபிஐ உள்ள நுழைஞ்சானா நம்மள மாட்டிக்கோயா? அதனால யோகராஜ கொலை செய்யறத கொஞ்சம் நிறுத்தி வை. அப்போ யோகராஜ சும்மா விட்டுற போறீங்களா? இல்ல இல்ல, விடக்கூடாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். கரெக்ட். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை செயல்படுத்தணும்னா உங்களோட ஒத்துழைப்பு தேவை. என்ன ஐடியா? அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஐடியாவை சொல்லு. சென்னை நகரத்துல ஒரு வாரத்துல எத்தனை கொலைகள் நடக்குது? நீங்க பண்றது போக ஒன்னு இல்லைன்னா ரெண்டு, சில சமயம் நடக்காம கூட போகலாம். அடுத்த தடவை சென்னையில் எங்க கொலை நடந்தாலும் முதல் தகவல் எனக்கு கொடுங்க. ஏன் சொல்றது கேளுங்க. கொலை நடந்து முடிஞ்சு 1 hour பிறகுதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்பாட்டுக்கு போகணும். சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு உத்தரவு போடுங்க. ஐ அம் சாரி மிஸ்டர் தீரன், ஐ டோன்ட் லைக் இட். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நிச்சயமா இதுல சிக்கல் வரும். மிஸ் லதா, தீரன் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ் சார். டன். பி இன் டச். ஒரு
என்னடா வலிக்குது? ஐயோ ரத்தம் வருது. ரத்தம் வருதா? எங்க டேய் நேத்து வச்சு கேறியா? போட போட அந்த பக்கம். அண்ணே ரத்தம் வருது. அப்படியே நில்லுங்க, ஷில் எடுத்துக்கறேன். ரத்தம் வருதுயா? ஏ சாகறதேடா. ஐயோ போட. Yeah. Is it danger, man? Yes. Yes, Lata here. Sindhadri Peta Trivangam Street, number 7 la oru kola nadandirukku. Neenga ketukitta maadhiriye oru mani neram kalichi investigation ku ponga nu andha area inspector Mr. Ranganathan ku na uttaravu potturken. Adukulla neenga unga velai ella mudichukkeenga. Whatever it is. Will do. Bye. இந்த கொலை எப்படி நடந்தது? நாங்க சினிமாக்கு போயிட்டு வந்து பாக்குறோம், என் மகன் இறந்து கிடக்குற இன்ஸ்பெக்டர் ஐயா. வெளிய போக கூடாது, கதவு சாத்து. தெளிவா கையில வச்சுட்டு செத்துருங்க, நமக்கு ப்ரமோஷன் தான், பின்னிடுறேன். கிளவுஸ் குடியா. எப்படி கொலை செய்யப்பட்டாரு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு, கேட்டாரு, சொன்னேன். இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, எத்தனை பேருக்கு சொன்னதையே சொல்றது? இந்த ஏரியாவுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர். எனக்கு முன்னாடி இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தாருன்ற, எங்க அவரு? இங்கதாங்க இருந்தாரு. பெரிய மீச, பெரிய புருவம், மறுவல்லா இருந்ததுங்க. நாங்களும் பார்த்தா இங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. யார் யாரு? ஏன் சரகத்துக்குள்ள, ஏன் காட்டுக்குள்ள இன்னொரு சிங்கமா? யாருன்னு பாருங்க. யோ நகரியா, யோ தள்ளு தள்ளு தள்ளு, ஆ திரும்பியா, ஆ போ போ போ, யோ ஆ நகரே. அப்படி யாரும் இல்ல சார். முதல்ல கதவு திறந்து உங்களா வெளியே தெரியா? போங்க போங்கம்மா, போங்க. என்ன இருக்கீங்க? போங்க சீக்கிரம் போங்கயா. அவன் வேலையை பாருங்க, போங்க. ஏய் காக்கி. யார் நானா சார்? ஆ வாங்க. யார் யா நீ? ஆட்டோ டிரைவர் சார்.
இங்க என்ன பண்ற? எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். போயா போய் ஒரு வேலையை பாரியா போயா. சரி சார். ஏங்க சார் எவ்வளவு பெரிய ஆளு, இதை விட பெருசா பிரம்மாண்டமா போறது இல்லையா? சிந்தாதிரி பேட்டையில கள்ளச்சாரம் விக்கிற மாணிக்கத்தை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்டா? டேய் வாடா. ஐயா இதோ வாரண்ட். என்ன சொன்னாங்க? உங்களை பிடிக்க வாரண்டோட வந்திருக்காங்க. என்னங்க நீ சொல்றால? நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு தெரியாத அளவுக்கு நான் கொலை பண்ணணும். அந்த கொலைக்கு எனக்கும் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இருக்குன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அரெஸ்ட் ஹிம். எஸ் மேடம். யுவர் ஆனர், நிரபராதியான எனது கட்சிக்கார் மீது போலீஸ்காரர்கள் கொலை குற்றத்தை சுமத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பார்க்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற மூன்று பொய்யான வழக்குகளை சுமத்தி தோல்வியும் அடைந்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த சமுதாயத்தில் நேர்மையானவர், பண்பானவர், உதவிக்கரம் நீட்டுபவர் என்ற பெயரை பட்டிருக்கும் இவருக்கு இவர்கள் ஏன் வரைந்து கட்டி கொண்டு தண்டனை வாங்கி கொடுக்க தீவிரமாக இருக்கிறார் என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கொலை குற்றம் நடந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு காலதாமதமாக செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் உண்மை என்று தானே தன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது, அதை கோர்ட்டாரரிடம் சமர்ப்பிக்கிறேன். மேலிடத்திலிருந்து கட்டளை பிறப்பித்தது ஏசி லதா தான். ஏசி லதாவை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன விஷயம் மிஸ்டர் ராஜசேகரன்? யுவர் ஆனர், ஏசி லதாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியும்படியா சொல்லுங்க. அதாவது இந்த கேஸே என்னுடைய செட்டப் தான் சொல்ல வரேன். யோகராஜ் மேல பொய் கேஸ் போட்டுருக்கேன் சொல்ல வரீங்க? அப்படித்தானே? எஸ் யூ. பொய் கேஸா? என்ன தைரியம்? யூ யூ கம். நீங்க மூணு பேரும் என் சேம்பருக்கு வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கௌரவத்தை ஏன் அடமானம் வச்சீங்க? Why did you do it? Excuse me, Your Honor. எந்த காலத்துல என்னுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் கௌரவத்தை அடகு வச்சதில்லை, வைக்கவும் மாட்டேன். என்னுடைய உயிரும் மூச்சும் இந்த காவல்துறை தான். யோகராஜ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப விளையாடிட்டான். மூணு தடவை அவனை சரியான ஆதாரத்தோடு அரெஸ்ட் பண்ணேன். ஆனால் சட்டத்தில் இருக்க ஓட்ட ஓடத்தில் வச்சு அவன் தப்பிச்சிட்டான். விடாமல் போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான் சார். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க கண்ணுக்கு போலீஸ்காரங்க முட்டாளுங்கிற இமேஜை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சான். அதை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல சார். இப்படிப்பட்ட ஆளுங்க வெளியே இருந்தா நிச்சயமா ஜனங்களுக்கு ஆபத்து தான் சார். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஆளுங்க உள்ளே இருந்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும். அதனால தான் அப்படி செஞ்சேன். என்னுடைய உத்தரவின் பேரில் தான் ஒரு மணி நேரம் தாமதமாக கொலை நடந்த இடத்துக்கு போய் பொய்யான ஆதாரங்களை வச்சாங்க. இதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, வேற யாரும் இல்லை. மிஸ்டர் ராஜசேகர், என்னவோ நீங்கள் தான் பொறுப்பானவர் மாதிரியும் சமுதாயத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய கடமை உங்கள் தடையில் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரியும் நீதித்துறை கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியும் இல்லை பேசுகிறீங்க. சட்டத்தில் சில ஓட்ட உடசல்கள் இருக்கலாம். அதனால உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எங்கள் நீதித்துறையும் ஒன்று ரெண்டு தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். அதுக்காக நீதித்துறையே வேண்டாம்னு முடிவு பண்ணி சட்டத்தை மீறி நீதிதேவனுடைய பிரதிநிதியாக சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் இஷ்டப்படி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தண்டிக்கலாம், பழி வாங்கலாம்னு நினச்சிங்களா? You should be ashamed of yourself. You know something? நீங்க என்னைக்கு போலீஸ் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னையிலிருந்து நான் கவனிச்சுக்கிட்டேன். உங்க கடமை உணர்வு, திறமை, வேகமான முன்னேற்றம்
இதெல்லாம் வச்சு என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் இலாக்காவிலேயே ஒரு உயர்ந்த பதவிக்கு இதுக்கு வருவீங்கன்னு நான் நம்பினேன். அதே மாதிரி ஆயிட்டீங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நான் தான். அதை இன்னைக்கு அதே அந்த பெரிய மனுஷன் சாதாரண ஒரு குற்றவாளிக்கு சரிசமமாக நடந்துக்கிறீங்களே அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். மிஸ்டர் ராஜசேகர், இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு நீதித்துறைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கு. அதோட உங்கள் ராஜினாமா கடிதத்தையும் எழுதி கொடுக்க. உங்கள் மேலே யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நான் பார்த்துக்கிறேன். எஸ் எஸ் யுவர் ஆனர். யூ ஆர் அ குட் மேன் ராஜசேகர். வி வில் மிஸ் யூ. சார், டிஜிபி சார், சார், ஹலோ சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? லைட்டை கூட போடாமல் இருட்டிலே உட்காந்துட்ருக்கீங்க. மனசில் வெளிச்சம் இருந்தா பார்க்குற இடம்லாம் வெளிச்சமாக இருக்கும். என் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் இறங்கிட்டேன் தீரன். இப்போ என் மனசு இளவும் பஞ்சமாக இருக்கு சார். நீங்கள் எனக்கு காட்டி கொடுத்துருக்க வேண்டியது தானே? நீங்கள் ஏன் அந்த பழி ஏற்றுக்கிட்டீங்க? இல்லை தீர், உனக்கு ஞாபகம் இருக்கா முத முதல் நம்ம சந்திச்சோன்னு நான் சொன்ன வார்த்தை? நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூட்டில் போகிறோன்னு சொன்னேன். அதையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான மனோபாவம். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உனக்கு வந்திருந்தா நீ என்ன காட்டி கொடுத்துருப்பியா? இதே தான் நானும் செஞ்சேன் சார். நீங்க இனிமே என்ன செய்ய போறதா உத்தேசம்? நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன செய்யணுங்கிறது சொல்றேன் கேட்டு தீரன். முதல்ல நீ சந்தோஷமா இருக்க. எஸ் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்துட்டா சந்தோஷமா வாழலான்னு நினைக்கிறேன். அதான் இல்லை ஏன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைக்கு முடிவே இல்லை. தனிப்பட்ட மனுஷனால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது தீரன். அதை நான் உணர்ந்துட்டேன். அதான் உனக்கு சொல்றேன். அதனால நீ செஞ்சிட்டு இருக்கிறத இப்பவே நிறுத்திரு. சட்டம் தன் கடமை செய். அப்படி செய்ய தவறுனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. இதை நீ ஃபாலோ பண்ணினா நீ சந்தோஷமா இருப்ப. இதை நான் சொல்ல, நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை உலகம் அழியிற வரைக்கும் இருக்கும். தீரன், நீ குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண கேசட் சார். இது உங்ககிட்ட இருக்கட்டும். உன்னை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இங்கிருந்து போயிடு. நான் உங்களோட பழகினத என்னைக்குமே நினைச்சு பாப்பா. தேங்க் யூ. குட் பை மை ஃப்ரெண்ட். குட் பை மை ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ தீரன். குட் லக் சார். உங்களையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ கிரேட் சோல். எஸ் லதா, காட் பிளஸ் யூ தீரன் அவர் என்கிட்ட கடைசியா சொன்னது என் வாழ்நாள் பூரா காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அவரை நான் மறக்கவே மாட்டேன். எவ்வளவோ கடமைகளை மனசுல சுமந்துக்கிட்டு இப்படி அநியாயமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாரே, அவர் ஆத்மா சாந்தி அடையுமா தீரன்? நிச்சயமா அடையும். ஏன்னா நான் இந்த யோகராஜை தீத்து கட்ட போறேன். அப்ப அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சே தீரும். தீரன், தீரன், ஆபத்து, காப்பாத்துங்க. கம் ஹியர். ஐயோ, காப்பாத்துங்க தீரன், காப்பாத்துங்க ப்ளீஸ். சிராம் மோனா, என்னாச்சு? இங்க ஜப்பான் கான்சுலேட் அனிவர்சரிக்கு ஜப்பான்ல இருந்து முக்கிய டெலிகேட்ஸ் வராங்க. அதுக்கு தலைமை தாங்க சிஎம் ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடானா, அதே தேதியில அவர் டெல்லியில நடக்க போற முக்கியமான ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறாராம். எங்க ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அடச்சே, இவ்வளவுதான் விஷயமா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? எங்க ப்ரோக்ராம்க்கு என்ன பண்றது? ப்ளீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஐபி யாராவது இருந்தா சொல்லுங்களேன். விஐபியா?
யோகராஜ் எங்கிறவர் உனக்கு தெரியுமா? யார் இந்த யோகராஜ்? என்ன அப்படி கேட்டுட்ட? திருமண திருப்பக்கெல்லாம் அவரோட போஸ்டர் ஒட்டாத இடமே இல்ல. ஃபங்க்ஷன் யாராவது போய் கூப்பிட்ட உடனே தலைமை தாங்க வந்துருவாரு. அவரை போய் ட்ரை பண்ண. அப்படியா? சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். என்ன சாப்பிடுறீங்க? சிக்கனா? ஏ நல்லா இல்லையா இன்னைக்கு? நான் சைவம். சரி சரி, நான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன். எங்க ப்ரோக்ராம்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். நான் இல்லாமல. Thank you so much. Bye. Bye. ஐயோ, உன்ன சொல்ல மறந்துட்டேன். I love you.
இப்பவும் கூட இந்த முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆனானே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க? யோகராஜ கொலை பண்றதுக்காக தான் நீங்க இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல. அட ஏ சார் வளவளன்னு பேசிட்டு அந்த போட்டோ கொடுங்க. யார் யாது? அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு. இது ஸ்கூல் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். சட் அப். ஐ அம் சிபிசிஏடி டாம். ஐ அம் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி. சரி. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது ஐயா பார்க்கணும்ன்றாரு. ஆ, இங்க நாங்க வித்த காட்டுனா அத பார்க்க வந்திருக்கேன். ஏ, யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? சிபிசிஏடி நினைச்சா யார வேணாலும் விசாரிக்கலாம். தேவைப்பட்டா உங்களையும் விசாரிப்பேன். ஐயோ, பல கேஸ்ல நான் மாட்டிக்குவேனே. உட்காருங்க, உட்காருங்க. அந்த குல்ஸ் ஆபீசருக்கு மறைச்சா தோல் தூக்கி வச்சுக்கங்க. அட, போட்டோ கொடுங்க சார். வேடிக்கை பார்த்து வீணா போவீங்க. இவரோடக்கு தெரியுமா? யாருன்னு தெரியாது. இப்ப நல்லா படம் கட்டுறனா இந்த போட்டோ எங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு பாக்குறியா? உன் கூட ப்ரோக்ராம் காலில் கருப்பு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆட்டு காரில் தப்பிச்சு போனானே, அவனை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. கார் நம்பர் சொல்லட்டுமா? TN07Z7000. கார் நம்பர் எடுத்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனோம். அவர்கள் முகவரி கொடுத்தார்கள். வீட்டை உடைத்து அலசு அலசந்து அலசினோம். அதில் கிடைத்தது தான் இந்த புகைப்படம். சொல்லு, கொலகாரனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ நினைக்கிற மாதிரி அவன் பேர் தீரன் இல்லை, அவன் உண்மையான பேரு பிரேம். சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்தான். துப்பாக்கியால எல்லாரையும் கொல்றதுனால அவனை துப்பாக்கிக்காரன்னு சொல்லுவாங்க. பாஸ் துப்பாக்கி ஜெயிலுன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ மர்மம் இருக்கு. அவரை கொலைக்காரன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்? இதை வச்சு சொல்றேன். இது டான்சர்ஸ் மேல தூக்கி எறிஞ்சது அட்டை. இது யோகராஜ் மேல வீசி எறிஞ்சது மெட்டல். அட்டுச்சு கழுத்த சீவீரோ. இது போதாதா? அவனை கொலை செய்ய முயற்சி செஞ்சதுக்கு ஆதாரம். ஒண்ணுமே தெரியல. இங்க வேற ரூட்டுக்கு போறாங்க. நான் வெளியே போய் ஐடியா சொல்றேன். இப்ப இங்க கிளம்புவோம். சரி. அவன் ஜெயிலுக்கு போனது, அவன் செஞ்ச கொலைகள், அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட விவரமா இருக்கு. பயந்துட்டேன். நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. தேவைப்பட்டா உங்களையும் கூப்பிடுவேன் ஐயா. ஐயா, இது உங்களுக்கு. ஓகே ஓகே. ரொம்ப டயர்டா இருக்குது. ரொம்ப முறுக்காதீங்க, கோட் கிழிஞ்சு போகுது. நல்லா குட்டிச்சாத்தா மாதிரி. இந்த பாருமா, இன்னைக்கு சாயந்தரம் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் டீடைல்ஸா ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு தர முடியுமா? முடியாது. நீ வக்கீல் தானா? இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு குலகாரனை காப்பாத்த பாக்குறியே? அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆடினது தீரன் தான் தெரிஞ்ச ஒரே சாட்சி நான் தான். நான் உண்மையை சொல்லலன்னா உங்க கேஸ் உடஞ்சி போயிடும்னு நினைச்சுதானே என்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்க பாக்குறீங்க? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இன்னும் 2 நாள்ல நாம கோர்ட்ல சந்திக்க வேண்டி வரும். அங்க நீங்க எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும். தயாரா இருங்க. நான் போலாமா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். என் மனைவி யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. போலீஸாலயோ கோர்ட்டாலயோ ஒன்னும் பண்ண முடியல.
அதனால இனிமே இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சட்டத்தை என் கையில் எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு தீங்கு செய்வங்களை ஒவ்வொருத்தரும் நான் கொலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்காக தான் நான் ஜெயிலுக்கு போனேன். தண்டனை அனுபவிச்சு விடுதலை ஆகி வெளியே வந்ததும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு சொந்தமான ஒரே தங்கச்சிய நான் பார்க்க போனேன். உங்களுக்கு தங்கச்சியா? அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சது. Hi, Anna. Hi, how's my little girl? Happy anniversary. All the best, Mapla. உள்ள வாங்க. உட்காந்து பேசிட்டு இந்த வந்துடுறேன். அவசரமே இல்லை, மெதுவா மாமா உட்காருங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடு வசதி எல்லாம் நீங்க எங்களுக்காக செஞ்சது. சத்தியமா சொல்லட்டுமா, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. மாப்பிள என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே, நான் சந்தோஷமா இல்லை. ஏங்க, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையே? தப்பே இல்ல. எனக்கு உங்க தங்கையோட வாழ விருப்பம் இல்ல. என்ன காரணம்னு சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போன பிறகு மதுமிதா ஒரு மாதிரி ஆயிட்டா. எங்கேயாவது வெளில போகலான்னு சொன்னால் கூட நீங்க போங்க, நான் வரலேங்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. டியர் மதுமிதா, நீங்க வேற யாரையோ விரும்புறேன்னு சொல்ல போறீங்க அதானே? எஸ். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, மதுமிதா சூப்பரா சமைப்பா. அவளோட ஃபேவரட் டிஷ் இதுதான். ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஏய், நான் உன்னை போன்னு சொன்னது இப்பவே, இந்த நிமிஷமே. கெட் அப், கெட் அவுட். மது கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போ. நான் சொல்ல வந்த வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு எத்தனை சோதனை. கண்மணியா என் பாதுகாப்புல இருந்த அவகிட்ட என்னையே மீறி விதி விளையாடிடுச்சு. குட் மார்னிங் சுமதி. ஹலோ தீரன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் கேஷ் வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியா? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். இது என் சிஸ்டர் மதுமிதா. ஹலோ, ஹாய். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துங்க. ஓகே சார். இங்க உட்காருமா? சரிங்கண்ணா. Thank you.
டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லை. பேங்க்குக்குள்ளே போன உடனே நான் சொன்ன வேலையை முதல்ல முடிங்க. அப்படியே ஒரு வேளை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போய் போலீஸ் இங்கே வந்தால் கூட சரியாக 5 நிமிஷம் ஆகும். ஆனால் நான் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நிமிஷம் போதும். அங்கே ஏதாவது தவறு நடந்தது உங்கள் எல்லாரையும் ஷூட் பண்ணிவிடுவேன். டேய் இர்ற, ராகுகால முடியணும், 3 நிமிஷம் இருக்கு. ஏமா, இது ஃப்ரெஷ் பிரெட் தானே? ஆமாம் சார், இன்றைக்கி வந்தது தான். குட் மார்னிங் மெட்ராஸ் டிபார்ட்மெண்ட். கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க. ஏய் ஒண்ணுங்க, எல்லாரும் கையை எடுத்து தலைக்கு மேலே வைங்க. டேய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. டேய் நீர், இந்த பக்கம் போ. யார் எது பண்ணா பார்க்க? போ, சீக்கிரம் வேலை முடியணும். அவங்கள ஒண்ணு பண்ணாத, பணத்தா சீக்கிரம் எடு, எல்லாம் பணத்தை எடு, எடு சீக்கிரம். மெட்ராஸ் சிட்டி பேங்க்ல ஏதோ ப்ராப்ளம், சீக்கிரமா கிளம்புங்க. எஸ் சார். ஏய் என்ன பண்ண, என்ன பண்ண? இல்ல ஒண்ணு பட்டன் தட்டியா? இல்ல இல்ல, எல்லாரும் கீழே படுங்க, படுங்க, எல்லாரும் கீழே படு. ஏய் படுங்க, எல்லாரும் கீழே படுங்க, அங்க கீழே படுங்க. ஏடோ ஏடோ, வந்து கீழே படுங்க. என்னாச்சு? அண்ணே, இந்த பொண்ணு ஏதோ பட்டன் அழுத்திருச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னாச்சு? பண்ணிட்டு இருந்த? நம்ம வந்து 3 நிமிஷம் மேலாச்சு, போலீஸ் அந்த நேரத்தில் உள்ள வரலாம். டேய் ரமேஷ், ரமேஷ் இதோ வந்துட்டேன், வாங்க எல்லாம் சீக்கிரமா. போலீஸ் வந்தாச்சு. கமான் கமான் குயிக், சாரோட கமான் பீ அலர்ட், வாசிக்கிறோம். வெளியே போலீஸ் வந்துட்டாங்கடா ஃபுல். போடுது போங்க, அடுத்து வா. என்ன வெளியே ஒரே போலீஸா இருக்கு? அது ஒண்ணு இல்ல சார், இந்த ஏரியாவில் அடிக்கடி ஷூட்டிங் நடக்கும். இப்ப கூட ஏதோ ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு. கவனமா கேட்டுங்க, போலீஸ் பேங்க சுற்றி முட்டு கேட்டிருக்கு. உள்ள இருக்க பொதுமக்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டா துப்பாக்கி எல்லாரும் கீழ போட சொல்லுங்க, இல்ல டெஃபரண்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணு எனக்கு தெரியும். நீங்க இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை சரண் அடையலனா உங்களை சுட சொல்லி உத்தரவு போடுவேன். போய் வண்டியை ஸ்டாப் பண்ணி ரெடியா வைங்க. போங்க.
வேகமா போட. மதுவிட்டா அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கொலை செஞ்ச முகவுடிக்காரங்க என்னால கண்டுபிடிக்க முடியல. சாட்சிங்க சரியில்லைன்னு சொல்லி என் தங்கச்சியோட ஃபைலை போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சியோட இழப்பு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால மறுபடியும் முன்ன போல எங்கெங்க அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் குற்றவாளிகளை கொலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுல ஒரு சம்பவத்தை போலீஸ்காரங்க வீடியோ படம் பிடிச்சி என்னை மிரட்டி சட்டத்துல சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்க மூணு பேரை என்னை தீர்த்து கட்ட சொன்னாங்க. வேற வழி இல்லாம போலீஸ்காரங்க சொன்னபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தன் தான் இந்த யோகராஜ். இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை. I'm sorry. வாங்க. Thanks. You first. வாங்க. Thank you very much. Thank you. Congratulations. Thanks. Hey, thanks. Happy married life. இங்க போடுங்க. Congratulations Mona. இந்த போட்டோல இருக்கவன்தான் யோகராஜ கொலை செய்ய முயற்சி பண்ணான் நான் சொல்றேன். உண்மையா இல்லையா? கோர்ட்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லனா தண்டனை உண்டு தெரியும்ல? தம் புருஷனுக்கு எதிரா தம் விருப்பத்துக்கு மாறா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டத்துல இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல? என்னம்மா சொல்ற? யுவர் ஹானர், இந்த போட்டோல இருக்கிறவர் என் கணவர். அவருக்கு எதிராக என்ன சாட்சி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த சட்டத்துல இடம் இல்ல. As per section 122 of the evidence act of IPC. போய் அதுக்கு ஆதாரம். இதோ ஆதாரம். என்னோட மேரேஜ் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் கோர்ட்டாரோட பார்வைக்கு தரேன். இன்னும் அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. வக்கீல் சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன மிஸ்டர் கஜேந்திரன், அனுபவமே இல்லாத வக்கீல் மாதிரி பேசுறீங்க. உங்க வாதப்படி முகத்தை மறைத்துக் கொண்டு யோகராஜை கொலை செய்ய முயற்சி செய்தது 100%.
நேர்னாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த உண்மையை தெரிந்த ஒரே நபர் அவருடைய மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி வாக்கு மூலம் வாங்க முடியாது. இது நம் நாட்டின் சட்டம். மோனாவை தவிர வேறு எந்த ஒரு சரியான ஆதாரங்களையும் நமது போலீசார் இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். கேஸ் டிஸ்மிஸ்ட். நெக்ஸ்ட் கேஸ் ப்ளீஸ். பை பை. கான்சுலேட் ஆஃப் ஜப்பான். இங்கே எது கூட்டி வந்தீங்க? இது ஜப்பான் நாட்டுக்கு போறதுக்கு விசா கொடுக்குற இடம். மோனா இங்கே தான் லீகல் அட்வைசராக வேலை பார்க்குறா. உள்ளே போனதும் அவளை அரெஸ்ட் பண்ணுறதா முத வேலை. என்னது அரெஸ்டா? டோன்ட் வரி. யா போய் போடா, பக்கம் பலமா நான் இருக்கேன். ஏய், நீ பக்கத்தில் நிற்கிறதே தெரியல, நீ எங்களுக்கு பக்கம் பலமா? ம், செட் அப், ஃபாலோ மீ. Good morning. You want visa? No. We want Mona. Hello, Mona. This is Akiko. Some people have come to see you. Okay. She's coming. Please be seated. No, thanks. Hi, Mona. Here they are. Yes. யார் நீங்க? I am CPCID dam. I am CPCID jadi. I am sir. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? Tom and Jerry. ஓ, நீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சட்டம் தெரியாம நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க. What do you mean? I mean, நீங்க நிக்கிற இந்த இடம் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தம். ஜப்பான் நாட்டு சட்டம் தான் இங்க செல்லும். நீங்க மரியாதையா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இங்க இருந்து போலேனா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். மைண்ட் இட். ஹலோ, நாம ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்தை விட்டு வெளியே போகணுமா? நாம அந்த காம்போட தாண்டறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமே. அதுக்காக ஓட சொல்றியா? சும்மா இருக்கியா? சே, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சட்டமா? ஓவர் பாலிடிக்ஸ். நான் அப்பவே நினைச்சேன் ஸ்காட்லாந்து யார்ட்ல இருந்து என் திறமையை பயன்படுத்திக்க வர சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எஞ்சினாங்க. சார், நிஜமா சொல்றீங்க? ஆமையா, நான் தான் மதிக்கல. சரி, கம், இப்பவே லண்டன் போறோம். சார், என்னையும் கூட்டி போங்க சார். கார்பெட்ஸ். ஓகே, ஃபாலோ மீ. இரு, ஒரு அன்பு விலங்கு போற. சட்டம் தெரிஞ்ச லாயரா இருந்ததால திடீர்னு புருஷன்ற ஒரு உண்டு பண்ணி கோர்ட்ல இருந்து அவனை காப்பாத்த. இப்ப உன யாருமே காப்பாத்த போற? என்ன பண்ண போற? திட்டம் போட்டு என்ன கொலை பண்றதுக்காக தானே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன தலைமை தாங்க சொன்ன? தப்புமா? தப்பான ஆள்கிட்ட விளையாடிட்டீங்க. அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவனோட விதி ரூபத்துல வந்து விளையாடு. போன ஜென்மத்துக்கு கர்மா. Hey,
தீரன் எந்த வார்டில் இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். பரவாயில்ல, கூட வந்து காட்டுங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள வராதீங்க. யார் சார் நீங்க? பேஷண்டோட ஹஸ்பண்ட். என்னாச்சு? ஓ, பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. உடம்புல கொடிய பாம்பு விஷயம் ஏத்திருக்காங்க போல இருக்கு. இப்பதான் விஷமருவு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இனிமே அவங்கள காப்பாத்துறது ஆண்டவனால மட்டும்தான் முடியும். எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. பொழைக்கிறது கிளினிக்கலி இம்பாசிபிள். நதிங் இஸ் இம்பாசிபிள். என் வைஃப் நான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. நிச்சயம் கேட்கலன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது உன் கையை நான் பிடிச்சிருக்கிறது எல்லாமே உன் இதயத்துக்கு தெரியும். அதை கேட்டுப்பார். நீ என்ன விட்டு போயிட்ட, நான் உன் கூடவே வந்துடுவேன். நீ பொழைச்சுக்கிட்டேன்னா ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு நான் அமைச்சு கொடுப்பேன். முடிவு உன்னது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்னதான் இருக்க போறோம். நான் டேஞ்சர் மேன் பேசுறேன். சமீபத்தில் மெட்ராஸ் சிட்டி பேங்க்ல நடந்த கொலை கொலை பத்தின போலீஸ் எவிடன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கா? எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் பத்திரமா போலீஸ் ஃபைல் குடவுன்ல இருக்கும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? எனக்கு அந்த எவிடன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்த பேங்க் சம்பவத்தில் பலியானது என் தங்கச்சி. ஓ, ஐ அம் சோ சாரி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். தேங்க்யூ. என் தங்கச்சி பேர் மதுமிதா ராமகிருஷ்ணன். அவளை கொலை செஞ்சு தப்பிச்சுட்டு போனவன் ஒரு கருப்பு கிளவுஸ் தூக்கி போட்டுட்டு போனான். இப்போ எனக்கு அந்த கருப்பு கிளவுஸ் தேவைப்படுது. வெயிட் எ செகண்ட். கம் ஆன். ஆ, ஹியர் இட் இஸ்.
போதிய ஆதாரம் இல்லாததுனால அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ அந்த க்ளவுஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? போலீஸ்காரங்களுக்கே தோணாத ஒரு புது ஆங்கிளை நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய போறேன். அதனால அந்த க்ளவுஸை பத்திரமா என்கிட்ட அனுப்ப முடியுமா? நோ ப்ராப்ளம், பட் நான் அந்த க்ளவுஸை உங்ககிட்ட ரகசியமாக தான் அனுப்ப முடியும். அதனால உங்கள் வேலை முடிஞ்சதும் உடனே அந்த க்ளவுஸை திருப்பி கொடுத்தமிச்சிருங்க ப்ளீஸ். நோபடி ஷுட் நோ அபவுட் இட். தேங்க்ஸ். நீங்க கிளவுஸ்ல இருந்து எடுத்து கொடுத்த கைரேகையை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிருக்கேன். இந்த கைரேகை போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸோட கைரேகையோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா குற்றவாளியோட உருவம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கிளீனா தெரியும். Go ahead. நமக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. இவனை தூக்குமேடைக்கு அனுப்புறது என் பொறுப்பு. உங்க பார்வையே சொல்லுது அவனை பழி வாங்கணும்னு. டிஜிபி சொன்னதை ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. இங்கேதான் நம்ம வேறுபடுறோம். அவனை கொல்றதான் என்னுடைய நோக்கம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்ல மீறி போக பாக்குறீங்க. அப்போ நீங்க இது வரைக்கும் என்ன செய்ய சொன்ன கொலைகள் எல்லாம் உங்களுக்கு தப்பவே படல இல்ல?
அப்படின்னா நான் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் மிஸ்டர் தீரன். இப்பவே அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணுங்க. Then arrest me, God damn it! Go. Yes, 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 varan. Hello. Hello, na anga naan pesuren. MC bank kolla case la neenga thooki inja gloves vache unga kai ragaya padivu senjitaanga. கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரும் போல இருக்கு. அரெஸ்ட் வரண்ட்ட ஏசில தான் ரெடி பண்ணிட்டாங்க. எந்த நேரம் ரைடிங் பார்த்தேங்க வரலாம். நானும் அவங்களோட வருவேன். ஹலோ ஹலோ யாருமே இல்ல. ஹலோ, நான் தான். அங்க என்னைய பண்ணிட்டு இருக்க நீ? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. நிலைமை வரலாமா வேண்டாமா? யோகராஜ், உங்களை போலீஸ் பல வீசி தேடிட்டு இருக்காங்க. ஊரு பூரா உங்க போஸ்ட் ஒட்டிருக்காங்க, டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு தலைமுறை வா, நீ அங்கேயே இருங்க. சரி, நான் அவனை உடனே பார்க்கணும். சரி, நான் உடனே வந்துடுறேன், நீ அங்கேயே இருங்க. இதோ இப்பே கிளம்பிட்டேன். என்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான், ஆனா உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். லெட்ஸ் கோ. என்ன விஷயம்? வாங்க, நல்லா இருக்கீங்கல்ல? சௌக்கியமா இருக்கீங்கல்ல? உனக்கு என்னையா ராஜா மாதிரி இருக்க? என் நிலைமையை பாத்தியா? நான் இங்க இருந்து பேசாம ஜெயில இருந்திருக்கலாம். ஆமா, நான் எப்படி இருந்த ஆலியா? என்னைய ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு நல்ல ஐட்டங்கள் இல்லையா? நான் எத்தனை நாளைக்கு மோத்த பாத்துட்டு சொல்ல பாக்கலாம்? எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த அவஸ்த? சார், கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு வேற கேஸ் கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டு அங்க போயிருவாங்க. அதுக்குள்ள நான் வேற ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். யாரோ ஒரு ஆம்பளை மும்பளை உள்ள நுழைஞ்சு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிட்டாங்க சார். ஷிட், என்ன பாக்குற? வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, தீரனும் ஏசி இல்ல, அதான் வந்தா. ஏய், அவங்க யாரும் உள்ள விட்டது? இதான்டா ஃபூல். நானா? ஆமாடா, உன்னை ஃபாலோ பண்ணி தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. கோர்ட்ல கத்தி பேசினா மட்டும் போதாது, சுத்தி பார்க்க யார் கூட வராங்கன்னு. தப்பு பண்ணிட்டேன், உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறேன். இனிமே உனக்கு வேலை கீழ் கோர்ட்ல இல்ல, மேல் கோர்ட்ல. நாயத்துக்கு வெளியே போடுங்க.
அடுத்து உன் கதை தான்டா.
ப்ளீஸ் பீ சீட்டட். நாமெல்லாம் இங்க கூடி இருக்கிறது தீரனை பத்தி ஒரு முடிவெடுக்கத்தான். டாக்டர் ராமமூர்த்தி, கைண்ட்லி ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இங்கே இருக்கும் டாக்டர்களை தவிர மற்றவர்களுக்கு மனிதனுடைய மூளையை பற்றிய மருத்துவ ரீதியான விஷயங்கள் புரியாது தெரியாது என்ற காரணத்திற்காக தீரனுடைய பிரச்சனையை மிகவும் எளிய முறையில் நான் விளக்கி கூறுகிறேன். தீரனுடைய பின்பக்க மண்டையில் பலமாக அடிபட்டிருப்பதால் அவருடைய மூளையின் ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் தன் கடந்த கால நினைவுகளை இழந்துவிட்டார். இதை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா என்று சொல்வார்கள். தீரனுடைய மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதி இதுதான், இந்த கருப்பான பகுதி. இந்த பகுதியினுடைய வேலை என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசாபாசங்களை இது பதிவு செய்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. உதாரணமாக தன் பெயர், தன் குடும்பம், மனைவி, மக்கள், தனது ஆசாபாசங்கள், தனக்கு மிகவும் பிடித்தமானவருடைய எல்லா விஷயங்களையும் இது பதிவு செய்து தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்கிறது. இது பாதிக்கப்பட்ட 6 மாதத்திற்குள் குணமாகாவிட்டால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துவிடும். பிறகு புதிதாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் மட்டுமே ஞாபகத்துக்கு வரும், நினைவுக்கு வரும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் தீரனுக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதி 6 மாதமாகியும் குணமடையாததால் அவனுக்கு மனைவி, மக்கள், ஆசாபாசங்கள், அவனுக்குள் இருந்த குரோதம் எல்லாம் அழிந்து விட்டது, மறந்து விட்டது. இனிமேலும் அவனுடைய கடந்த கால நினைவுகள் அவன் நினைவுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்ட பகுதியை தவிர மூளையின் மற்ற பகுதிகள் நன்றாகவே இருப்பதால் பேசும் மொழி, தன்னுடைய நடவடிக்கைகள், தன்னுடைய உத்தியோகம் எல்லாம் பழையபடியே இருக்கும். I would like to know the opinion of Dr. Jean Paul. I agree with Dr. Ramuti. There are no chances of any personal memory retrieval. And yours, Dr. Meena? Dr. Ramamurthy சொன்ன மாதிரி நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை. Your Honor, அதெல்லாம் இருக்கட்டும். தீரன வாழ்நாள் பூரா உள்ள தள்ளுறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த கேஸ கோர்ட்டு கொண்டு போய் ஜெயிக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த 3 சிறந்த நியூரோசர்ஜன் வாக்குமூலப்படி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு குற்றவாளிக்கு தான் செய்த குற்றமோ அல்லது அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றமோ அவனுக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இபிகோ 328 செக்ஷன் 25 கீழ் அவனை தண்டிக்க சட்டத்தில் இடமே கிடையாது. அதையும் மீறி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தால் செக்ஷன் 330 கீழ் எனக்கு வேற வழி இல்லை. என்னுடைய தீர்ப்பு 2 வார்த்தைகள் தான், கேஸ் டிஸ்மிஸ்ட். போனா நான் சொல்றதை கேளுமா? என் புருஷனை நான் மறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இருக்கோ இல்லையோ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா? முத முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது உங்களுக்குள்ள காதல் இருந்துச்சா இல்லையே? பழக ஆரம்பிச்ச பிறகு ரெண்டு பேரும் காதல் பட ஆரம்பிச்சீங்க, am I correct? இப்போ மறுபடியும் ரெண்டு பேரும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிங்க. கடவுள் தீரனுக்கு ஒரு பக்கம் தண்டனை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் புது வாழ்க்கையை அமைச்சிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. அது ஆனா நீ செஞ்ச புண்ணியம், அத நீ முழுசா பயன்படுத்திக்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? You want to see him? Come on. Oh, my God.
யார் நீங்க? God bless both of you.